இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஹைட்ரோ கார்பன் திட்டம் எவ்வளோ பெரிய பாதிப்பை உருவாக்கும் என்று தமிழகத்தில் இருக்கிற டெல்டா மாவட்ட விவசாயிகள் பல கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தின் விளைவாக நேற்றைய தினம் முதலமைச்சர் அதை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார். அது பாதுகாப்பு மண்டலமாக, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக நடவடிக்கை எடுப்போம் என்று அறிவித்திருக்கிறார். இந்த வரவேற்பை வரவேற்கிற அதே நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புவது என்னவென்று சொன்னால், இது வெறும் அறிவிப்பாக மட்டும் இல்லாமல் வருகிற 14ஆம் தேதி கூடுகிற பட்ஜெட் சட்டமன்ற கூட்டத்திலேயே இதற்கான தனி சட்டத்தை நிறுவ வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்த இருக்கிறோம். அதேபோல இன்றைக்கு தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்கத்தினுடைய மோசமான கொள்கையின் காரணமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ரயில்வே திட்டங்களும் இன்றைக்கு ஒட்டுமொத்தத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு மொத்தத்தில் 7000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கக்கூடிய இருக்கக்கூடிய தமிழக மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு ஒரு 10க்கும் மேற்பட்ட ரயில்வே திட்டங்களுக்கு 8000 கோடி 7000 கோடி ஒதுக்க வேண்டிய மொத்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு 10000 ரூபாய் ஒதுக்கியிருப்பது தமிழகத்தையே இழிவுபடுத்தக்கூடிய, தமிழகத்தை அவமானப்படுத்துவதற்கிறது, தமிழகத்தை மத்திய அரசு புறக்கணிப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதே மாதிரி தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய பல கட்ட நிதிகளை இன்னும் கொடுக்காமல் மத்திய அரசு இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறது. நீட்டு தேர்வு உட்பட இன்னும் அவர்கள் தமிழகத்துக்கு விதிவிலக்கு கொடுக்கிற அந்த சட்டத்தை கூட திருப்பி பார்க்க மறுக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு குடியுரிமை சட்ட திருத்தம், தேசிய குடியுரிமை பதிவேடு, மக்கள் தொகை குடியுரிமை மக்கள் தொகை பதிவேடு என்கிற இவைகளெல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழ்நாட்டில் இதை எதிர்த்து பல கட்ட போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் ஒற்றுமை மேடையின் சார்பில் மிகப்பெரிய மனித சங்கங்கள் நடைபெற்றிருக்கிறது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் ஏராளமான இயக்கங்கள் இன்றைக்கு 2 கோடி பேர் கையெழுத்திட்டிருக்கிற கையெழுத்து இயக்கம் நடைபெற்றிருக்கிறது. இந்த இயக்கத்தை மேலும் தொடர்ந்து வலுவாக தமிழகத்திலே முன்னெடுத்துக் கொள்வதற்கான அந்த வழிவகைகளை பற்றியும் எங்களுடைய மாநில குழுவிலே ஆலோசிக்க இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி இன்றைக்கு கிராமப்புற மக்களை பாதுகாப்பதற்கு மிகப்பெரிய திட்டமாக இருக்கிற கிராமப்புற வேலை உறுதி திட்டம் இருக்கிற திட்டத்தை மோடி அரசாங்கம் மொத்தமாக சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறது. 1200 கோடி ரூபாய்க்கு மேலே கூலி வேலை செய்த அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு மத்திய அரசு பாக்கி வைத்திருக்கிறது. எனவே அந்த திட்டத்தை செயல்படுத்தினால்தான் கிராமப்புற மக்கள் கையிலே வருமானத்தை உருவாக்க முடியும். அதே போல தமிழ்நாட்டில் இன்றைக்கு தொழில் நெருக்கடி ஏற்பட்டு பல தொழிற்சாலைகள் மூடுகிற அல்லது வேறு பல தொழிற்சாலைகள் 20 நாள் கூட வேலை செய்ய முடியாத நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட நடவடிக்கையினால் பாதிக்கப்படுகிற தொழிலாளிகள், ஏற்கனவே வேலையில்லா திண்டாட்டத்தினால இளைஞர்கள் பாதிக்கப்படுகிற சூழ்நிலையில் ஆலை மூடல், சிறு குறு தொழிற்சாலைகள் ஒட்டுமொத்தமாக அழிந்திருப்பது, இதனால் வேலையில்லா திண்டாட்டம் என்பது மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாக இருக்கிறது. எனவே இவைகளையெல்லாம் எதிர்த்து அடுத்த கட்ட என்ன மக்களை திரட்டி எப்படி போராட்டங்கள் நடத்துவது என்பதை நாங்கள் ஆலோசிக்க இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவங்க வந்து இப்போ எல்லா ஜனாதிபதி கிட்ட இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு உரிய நேரத்தை ஒதுக்கித்தர வேண்டும் என்று எல்லா கட்சி எம்பிக்களும் சென்று நேரம் கேட்க இருக்கிறாங்க. அவர் எப்போ நேரம் கொடுக்குறாரோ அப்போ வந்து அந்த மனுக்கள் அவ்வளவும் கொண்டு போய் எம்பிக்கள் மூலம் அங்கே கொடுப்பதுக்காக நடவடிக்கை எடுப்பாங்க. எல்லா இடங்கள்லையும் எல்லா கட்சியும் சேர்ந்து தான் அந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தியிருக்காங்க. இல்லைன்னா யாருக்கும், அதாவது எப்போ பார்த்தாலும் இந்த கூட்டணிக்குள்ள குழப்பங்கிற மாதிரியே ஒரு செய்தியை உருவாக்குவதற்கு திட்டமிட்டு ஒரு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. இந்த கூட்டணியில் அது மாதிரி குழப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து எல்லா கட்சிகளும் உறுதியாக களத்தில் இருந்து நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதில் இந்த கையெழுத்து இயக்கத்தில் எல்லாரும் சேர்ந்தா வாங்கியிருக்கோம். அதில் ஒன்றும் ஒருத்தர் வாங்கினாங்க ஒருத்தர் வாங்கலாம் கிடையாது. பணியாளர் தேர்வு வாரியத்தில் நடைபெறுகிற அந்த முறைகேடு என்பது அது தோண்ட புதுசாக வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ நேற்று பார்த்தா காவல்துறையில் பணி சேர்வதற்கான தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு ஆணை கொடுப்பதில் முறைகேடு வந்து 1000 பேருக்கு இன்றைக்கி நிறுத்தி வச்சிருக்கிற செய்தி வந்திருக்கிறது. குரூப் 1 தேர்வில் அது மாதிரி முறைகேடு நடந்திருக்கிறதா செய்தி வந்திருக்கிறது. இப்போ தேர்வு பணியாளர் தேர்வு வாரியத்தில் மட்டும் இல்லை, ஆசிரியர் தேர்வு வாரியத்திலையும் இதே மாதிரி முறைகேடு நடந்து அரசு கல்லூரியில் துணை பேராசிரியர்களுக்கு பணி அமர்த்துவதற்கு 700 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றிருக்கிறதாக செய்தி வந்திருக்கு. எனவே இதில் வந்து முழுக்க முழுக்க வெறும் அதிகாரிகள் மட்டும், கீழே இருக்கிற ஊழியர்களை மட்டும் குற்றம் சாட்டி அவங்கள மட்டும் கைது பண்ணிட்டு பெரிய பெரிய பெருச்சாளிகள்லாம் தப்பிக்கிற ஒரு முயற்சி என்பது தான் ஈடுபட்டிருக்கிறது. நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது ஆட்சியில் இருக்கிற அமைச்சர்களுடைய தொடர்பு இல்லாமல் இவ்வளோ பெரிய ஊழல் என்பது நடந்திருக்க வாய்ப்பில்லை.
எனவே தான் நாங்கள் என்ன கேட்குறோம்னா, இல்லை சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே வற்புறுத்தியிருக்கிறோம், தொடர்ந்து வற்புறுத்துவோம். ரஜினிகாந்த் மட்டும் இல்லைங்க, நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியல் வருவதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது, தாராளமாக வரட்டும். வந்தார்னா அவர் என்ன கொள்கை சொல்ல போகிறாரோ அதை மக்கள் ஏற்றுக்கொண்டாங்கன்னா மக்கள் ஏற்றுக்கொள்வதை பொறுத்து இருக்குது. அவர் வெற்றி பெறுவாரா என்ன முடிவுக்கு வருவாருங்கிறது அதை பொறுத்து இருக்குது. யார் ஒரு தலைவரையும் மக்கள் ஏற்றுக்கொண்டால்தான் அவர் வெற்றி பெற முடியும். மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் வெற்றி பெறுவதுனால் சாத்தியம் இல்லை. எனவே அவர் வரட்டும், எங்களுக்கு ஒன்றும். ஆனால் அவர் சொல்லக்கூடிய கருத்து, நாங்கள் ஏற்கனவே அவருடைய கருத்துக்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கோம். அதாவது மக்களுடைய உணர்வுகளுக்கு மாறாக அவர் கருத்து தெரிவிப்பது, நம்முடைய மதசார்பின்மையை விமர்சிக்கக்கூடிய முறையில் அவர் கருத்து தெரிவித்திருப்பது, மக்களுடைய போராட்டங்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரி தெரிவித்துகிற கருத்துக்களை நாங்கள் ஆட்சேபிச்சிருக்கிறோம். பெரியாரை பற்றி அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை நாங்கள் ஆட்சேபிச்சிருக்கிறோம். எனவே அவர் அரசியலுக்கு வந்து அவர் கருத்துக்களை வைக்கிற போது அந்த கருத்துக்கள் அடிப்படையில் நாங்கள் அவரை வந்து விமர்சிப்போம். அநேகமா அவரு அன்னைக்கு வந்து ஒரு தனிப்பட்ட இவருங்கிற கருத்து சொன்னார் போல இருக்கு. இப்போ வந்து வேறொருத்தருடைய பின்னாடி இருந்து இயக்குதலுக்கு ஏற்ப அவர் கருத்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு அவருடைய கருத்துக்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இப்ப சிஏஏ ஆதரிக்கிறோம், அதனால ஒன்றும் பாதிப்பு இல்லை, முஸ்லீம்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, இல்லை எதிர்கட்சிகள் தான் வேணும்னே மாணவர்களை தவறாக வழிநடத்துறாங்கன்னு சொல்றதெல்லாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய குரல், அந்த பிஜேபி கூட்டணி குரலை அவர் பிரதிபலிக்கிறார். அன்னைக்கு அப்படி இல்லை அவர், அன்னைக்கு அவருடைய ஆமாம் அப்படி தானே அர்த்தமாகுது. பாஜகவுடைய குரலாகத்தானே அவர் இன்றைக்கி மாறி பேசிக்கிட்டு இருக்கிறார். பெரியாரை பற்றி பேசினாலும் சரி, அல்லது குடியுரிமை சட்டத்தை பற்றி பேசினாலும் சரி, அவருடைய சொந்த குரல் ஒரு காலத்தில் இருந்தபோது அது வேறு விஷயம். ஆனால் இன்னைக்கு அது பிஜேபியுடைய குரலாக மாறி இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் சுட்டி காட்டப்படுறோம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ப முற்போக்கு கூட்டணிக்குள்ளே ரஜினி அரசியலுக்கு வர்றதுனால பெரிய மாற்றங்களோ மற்றதோ வருவதற்கு அறவே வாய்ப்பு கிடையாது. வேறு யார் எப்படி போவாங்கங்கிறத பற்றி நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. அதாங்க, இல்லை அதனால தான் எல்லா திட்டங்களையும் மத்திய அரசு கொண்டு வருகிற எல்லா திட்டங்களையும் ஆதரிக்கிற ஒரு ஆட்சியாக அதிமுக ஆட்சி இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. பட்ஜெட்டை பற்றி பிஜேபியை விட பொழுது இவங்க தான் பேசுகிறாங்க, சிஏஏவை பற்றி அப்படி தான் பேசுகிறாங்க. பிஜேபி ஆளுகிற கட்சியில் கூட அதை அமல்படுத்த மாட்டேங்கிறாங்க, பிஜேபி கூட்டணி கட்சியில் கூட தீர்மானம் போட்டிருக்காங்க, ஆனால் அதிமுக அரசு இது வரைக்கும் தீர்மானம் போடலை. ஆகவே எல்லா விஷயத்திலேயும் மத்திய அரசினுடைய ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி எடுபடி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அதிமுக அரசு இன்றைக்கி ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து அறிவிச்சிருக்கிறது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க அறிவிச்சிருக்கிறத நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா மக்களுடைய நிர்பந்தம், மக்களுடைய எதிர்ப்பு அவங்களுக்கு அந்த நிலைமையை உருவாக்கியிருக்கு, அந்த அளவு கொந்தளிப்பான சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அதனால தான் நாங்கள் என்ன கேட்குறோம்னா, இது வெறும் அறிவிப்பாக மட்டும் இருந்துடக்கூடாது. ஆகவே அது கண்டிப்பாக சட்டமாக நிறைவேற்றி அந்த பாதுகாக்கிற நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கிறோம். அவங்க செய்யலைன்னா அது அவங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கு, ஏன் செய்யலைங்கிறதுக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டும். நன்றிங்க.